coming to the next one, exercise 11.9 first to come. First question, ஏற்கனவே எழுதி வச்சிருக்க டிசீஸ் ஆஃப் த ஃபார்ம் இந்த கொஸ்டின் வந்து இந்த வடிவத்தில் வந்தா இந்த ஃபார்மேஷனில் வந்தா வி ஆர் யூசிங் திஸ் ஃபார்முலா இட்ஸ் வெரி வெரி ஈஸியஸ்ட் ஃபார்முலா இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் எஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இந்த ஃபார்மில் வந்தால் இதனுடைய ஆன்சர் இ பவர் எக்ஸ் எஃப் எக்ஸ் பிளஸ் சி ஆக்சுவலாகவே லெவன்த்து மேத்ஸ் வந்து ஈஸி ஒன்லி என்ன நம்ம வந்து லெவன்த்து மேத்ஸ் வந்து டிஃபிகல்ட்னு நினைக்கிறோம் பட் இட் இஸ் ராங் அதில் இருக்கிற மேட்டர் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியானது தான் பட் வந்து சாப்டர் வேணால் கொஞ்சம் ஒரு 12 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு 10 சாப்டர் இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் லெட்ஸ் கம் டு தி க்வெஸ்சன் இப்போ இங்கே இ பவர் எக்ஸ் இருக்கு இங்கே இ பவர் எக்ஸ் இருக்கு நம்ம இந்த இடத்துல இன்டெக்ரல் போட்டுக்கலாம் இந்த சைடு நம்ம போட்டுக்கலாம் தென் இங்கே ஒன்று வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் மேபி திஸ் மே பி எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் திஸ் மே பி எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் இது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பிகாஸ் பிளஸ் இஸ் காம்பிடேட்டிவ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ சேம் தான் ஸோ இது வந்து மாறி கூட இருந்தால் தப்பு இல்லை ஸோ இப்போ நம்ம வந்து இது பார்க்கணும் எது எஃப் ஆஃப் எக்ஸ் எது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ இது கன்சிடர் லாக் ஸோ லாக் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் இது எஃப்எஃப் எக்ஸாக இருக்கா அல்லது விச் ஒன் டேன் எக்ஸ் வந்து எஃப்எஃப் எக்ஸாக இருக்கா தட் வி ஷுட் சி டேன் எக்ஸ் வந்து மேபி எஃப்எஃப் எக்ஸ் வி டோன்ட் நோ விச் எவர் இஸ் எஃப்எஃப் எக்ஸ் அப்போது எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் வாட் இஸ் எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் எஃப்எஃப் எக்ஸினுடைய டேன் எக்ஸினுடைய டிஃப்ரென்சியேஷன் டேன் எக்ஸினுடைய வகைப்படுத்துதல் இதனுடைய வகை என்ன டேன் எக்ஸுக்கு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இது நமக்கு தெரியும் தென் டி ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பட் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து இங்கே இல்லை இல்லையா அப்போ கண்டிப்பாக இது வந்து எஃப்எஃப் எக்ஸாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் இப்போ இதுக்கு பார்க்கலாம் இப்போ இதுக்கு எஃப்எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் ஸோ எஃப்எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாகுக்கு என்ன வரும் 1/x இல்லையா ஸோ 1/x சீக்கண்ட் எக்ஸ் எக்ஸை தவிர வேறு எது இருந்தாலும் இஃப் இட் இஸ் நாட் அட் ஆல் எக்ஸ் மீன்ஸ் அகெயின் யூ ஆர் டிஃப்ரென்சியேட்டிங் ஸோ சீக்கண்ட் எக்ஸினுடைய டிஃப்ரென்சியேஷன் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் இங்கே டிப்பில் ஃபார்முலா இருக்கணும் ஃபார்முலா நல்லா தெரிஞ்சால் 11th மேத்ஸ் ஈஸி அதர்வைஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் அப்படி அப்போ சீக்கண்ட் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ் கேன்சல் ஆகி யூ ஆர் கெட்டிங் டேன் எக்ஸ் அப்போ இந்த டேன் எக்ஸ் வந்து நமக்கு இருக்கு ஸோ இது எஃப்எஃப் எக்ஸாக இருக்கிற பட்சத்தில் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து டேன் எக்ஸாக இருக்கு அப்போ திஸ் இஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் எஃப்எஃப் எக்ஸ் நீ வேணால் ரீ அரேஞ்ச் பண்ணி கூட எழுதிக்கலாம் ஸோ இ பவர் எக்ஸ் எதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் லாக் சீக்கண்ட் எக்ஸ் தென் ப்ளஸ் டேன் எக்ஸ் டி எக்ஸ்ன்னு சொல்லி எழுதிக்கலாம் இதை வந்து நம்ம ஐன்னு எழுதிக்கலாம் திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஐ இஸ் ஆஃப் த ஃபார்ம் இது இந்த வடிவத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் இதை வந்து வேணால் ஒன்னு மார்க் பண்ணிக்க ஸோ யூசிங் ஒன் அதை வச்சுட்டு இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் இ பவர் எக்ஸ் எஃப்எஃப் எக்ஸ் எது விச் இட் இஸ் எஃப்எஃப் எக்ஸ் திஸ் ஒன் இஸ் எஃப்எஃப் எக்ஸ் இது எஃப்எஃப் எக்ஸ் இது எஃப்எஸ் ஆஃப் எக்ஸ் ஸோ லாக் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் மறக்காமல் என்ன எழுதணும் ப்ளஸ் சி அப்படிங்கிறத சொல்லி ஸோ திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி ஈஸியர் ஒன் என்னுடைய அடுத்த சம்பந்தமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்